Hi friends, welcome to BALAKAVI channel. இன்னைக்கு வந்து இந்த பாம்பே அல்வா ரெசிபி தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளா பிகினர்ஸா இருக்கவங்க கூட ரொம்ப ஈஸியா டக்குன்னு செஞ்சிடலாம். வீட்ல கெஸ்ட் வராங்க அப்படினா என்ன செய்யறது அப்படினு யோசனையா இருக்கும். அப்ப இத மாதிரி ஸ்வீட் செஞ்சி சூப்பரா அசத்தலாம். வாங்க friends, ஒரு கப் அளவு கார்ன்ஃப்ளவர் பவுஸ் எடுத்துக்கறேன். எந்த கப்பால மாவு எடுத்தனோ அதே கப்பால ரெண்டு கப் நான் தண்ணி சேர்த்துட்டேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம தண்ணியில போட்டோம்னே சட்டன்னு கரைஞ்சி நமக்கு ரெடி ஆயிடும். அப்படி டக்குன்னு கெட்டிகள் இல்லாம கரையிற அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தான் பர்ஃபெக்டான அல்வாக்கான கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படின்றத இதில் கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இன்னைக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன். அல்வா அப்படின்னும் போது சீக்கிரமாகவும் அடி பிடிக்காமையும் சிம்பிளாக கிண்டுறதுக்கு நமக்கு வந்து எப்போதுமே இந்த நான்ஸ்டிக் பேன் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான்ஸ்டிக் வந்து அரவி சேர்க்கக்கூடாது தான், நல்ல ஒரு பிராண்டடான நல்ல ஒரு குவாலிட்டியான எது நான்ஸ்டிக் எடுக்கும்போது அது நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அல்வா கிண்டுறதுக்கு. நான் இந்த நெய்யில் ஒரு டீஸ்பூன் குறைவாக நெய் சேர்த்துக்கிட்டு அந்த நெய்யில் இன்றைக்கி நான் பாதாம் முந்திரி நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். இது அல்வாக்காக நான் கட் பண்ணியிருக்கேன். இதை நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன் இந்த நெய்யில். நான் வறுத்தெடுத்துக்கிட்ட நட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். ரெண்டு கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். ஒரு கப்புலேருந்து ஒரு 1.5 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சி கிடைக்கட்டும். சர்க்கரை கரைஞ்சால் போதும், பதம் எதுவுமே நமக்கு தேவையில்லை. அவ்வளோதான், கரைஞ்சிருச்சு சர்க்கரை. இப்போ நான் தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த கார்ன்ஃப்ளவர். இதில் நான் சர்க்கரையோடு சேர்த்துக்கிறேன். அடுப்பை குறைவான தீயில் வச்சுக்கணும். சர்க்கரையோட கார்ன்ஃப்ளவரை சேர்க்கும்போது குறைவான தீயில் வச்சுக்கிட்டு சேர்க்கணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மேலே நான் நட்ஸ்லாம் வறுத்தெடுத்தேன் இல்லையா, அதெல்லாம் மிதக்குது அதோடய தோள்கள். அல்வாக்கு வந்து நம்ம ஊற்றின உடனே சர்க்கரையோட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்த உடனே கைவிடாமல் கிண்டணும். கெட்டிகள் வர மாதிரி இருக்கும், ஆனால் கெட்டிகள் கிண்ட 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 சரியாயிடும், பயப்பட வேண்டாம். இப்போ நல்ல ஒரு திக்னஸான பதம் வந்துருச்சு. இப்போ இந்த பதத்தில் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு லைட்டாக தான் எல்லோ கலர் நான் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் அதிகம் ஆட் பண்ண வேண்டாம். இதுக்கு பதிலாக நம்ம குங்குமப்பூ கலர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கேரமல் சிரப் கூட நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா ஒரிஜினல் கலரே நமக்கு இந்த அல்வாவில் கிடச்சிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இதுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது இந்த அல்வாவுக்கு. வாசனைக்கும் சுவையை அதிகமாக கூட்டுறதுக்காக ஏலக்காய் ஒரு அரை டீஸ்பூன். எவ்வளோ அழகாக கிடைக்கிது பாருங்க, நல்ல கண்ணாடி பதத்துக்கு அல்வா. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த முந்திரி பாதாம் மிக்ஸை. இதோட நான் சேர்த்துக்கிறேன். வெள்ளரி விதை இந்த அல்வாவுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அவ்வளவுதான், அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் எப்படி நல்லா சுழண்டு திரண்டு கிடச்சிருச்சு பேனில் ஒட்டாமல். இப்போ நான் ஒரு ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் நான் இப்போ அல்வாவை கொட்டிக்கிறேன். மேலேயும் கொஞ்சம் நான் நட்ஸை சேர்த்துக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினோன்னே இதை நம்ம சாப்பிட்லாம். வந்து அல்வா ஆறிடுச்சு, ஓப்பன் பண்ணி பிளேட்டில் மாற்றிக்கலாம்.
சூப்பர் சாமைய அல்வா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாங்க இப்போ இதை கட் பண்ணலாம்.